என்பிகே தமிழ் ருச்சியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கோயம்புத்தூர் ஈரோடில் ரொம்பவே ஃபேமஸ். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, இது ரெண்டத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 7 வரமுளகாவை தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுருக்கேன், இதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நாம் அரைச்சி வச்சிருந்த வரமிளகா பேஸ்ட்டை போட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி அரை மூடி தேங்காவை இது மாதிரி சில்லு சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம விதை நீக்கின வரமிளகாயெல்லாம் போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த தேங்காய் சில்லியும் இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பூண்டு விழுதை போட்டு பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை, சிக்கனே நல்லா தண்ணி விடும். இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வரமிளகா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கனும் நல்லா வெந்துடும், ட்ரை ஆகிடும். சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. கடைசியாக கார்னிஷ்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பராக காரமான டேஸ்டியான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.